வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டா பெட்ஸ்ன்ற குறையும். இன்றைக்கி நம்ம வந்து குளத்தூர்லேருந்து நான் எல்லாம் வழக்கம் போல் ஆர்டர் போட்டிருந்தோம். அதில் வந்து வந்திருக்கிற பார்சலை பற்றி தான் இப்போ ஒரு வீடியோ. ஆக்சுவலாக கம்மியான பார்சல் தான் இப்போ வந்திருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டு பார்சல் நமக்கு இன்னும் வந்து சேர வேண்டியது வரல. ஒரு பாக்ஸ் தான் வந்திருக்கு. வந்திருக்க கலெக்ஷன் பற்றி மட்டும் போடுறேன். நாளைக்கு இன்னும் ஒரு நாலு பாக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அதை பற்றியும் போடுறேன். இது வந்து ஜீப்ரா மிக்ஸு. மேக்ஸிமம் வந்து சாண்டில், அதாவது எல்லோன்னு சொல்லக்கூடிய சாண்டிலும் க்ரீனும் வந்திருக்கு. குவாரண்டைனுக்காக தொட்டிக்கல அப்படியே இறக்குறேன். இது வந்து ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷு. இதுவும் நல்ல சைஸு, நல்ல பெரிய சைஸாகவே வந்திருக்கு. தொட்டிக்கல் விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கிளியரான சைஸ் தெரியும். இந்த க்ரீன் டைகர் பருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். நார்மல் டைகர் பருப்பு மாதிரி தான் தெரியுது, லைட்டாக தான் க்ரீன்னு இருக்குது. ஆனால் தொட்டிகளை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா வேறு லெவலில் இருக்கும். விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி விட்டதில் பழசு ரெண்டு பீஸ் இருக்குது பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் இருக்குது, இதே அளவு தான் இதுவும் கலர் வரும். அது பார்சலில் வந்துருக்கனால அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்குது. குவாரண்டைன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நார்மல் கலர் திரும்பிடும். இந்த ரெட்டில் கேன்பிஸ்ஸு சமீப காலமாக ரொம்ப ஃபாஸ்ட்டான மூமெண்ட்டு. நம்ம வீடியோ காரணமாக என்னென்னு தெரில, ஆனால் நிறைய பேர் வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு ரெட்டில் கேன்பிஸ்ஸு. இதுவும் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. இது நார்மல் மாலி, ஆக்சுவலாக ஃபீடிங் மாலின்னு சொல்லுவாங்க. ஆனால் சைஸு ஃபீடிங் மாலி தான், ஆனால் சைஸ் நல்லா பெரிய சைஸாகவே வந்திருக்கு. இது மாலி ஃபிஷ்ஷு, ஆக்சுவலாக அது ஃபீடிங் மாலி, இது மாலி. ரெண்டுக்கும் உள்ள சைஸ் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து உங்களுக்கு வந்து மேல் ஃபீமேல் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் சைஸாகவே இருக்கும். இதில் கொஞ்சம் நல்லா எல்லாமே பேரண்ட் சைஸாக செலக்டிவாக இருக்கும். அதனால தான் இது வந்து மாலி அப்படிங்கிறோம். அது கொஞ்சம் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டாகவும், மேல் அதிகமாக ஃபீமேல் அதிகமாக, கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக அந்த மாதிரியாக இருக்கிறதெல்லாம் ஃபீடிங் மாலின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம அரோனா ஆஸ்கார் அந்த மாதிரியான ப்ரெடிட்டர் ஃபிஷ்ஷுக்கு ஃபீடிங்காக யூஸ் பண்ணுறது தான். அதுவும் நமக்கு ஸ்டாக் வந்துருக்குது. அதுவும் தாராளமாக வளரும், ப்ரீட் ஆகும், கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, அடல்ட் சைஸாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு. ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்டாக் வந்துருக்குது. ஆக்சுவலாக எப்போவுமே நம்மள்ட்டே எப்போவுமே அவைலபிள் இருக்கும். நிறையா கஸ்டமர்ஸ் கேட்டு கேட்டு கொடுத்ததுனால இப்போ நம்மள்டே ஸ்டாக் தீர்ந்து போச்சு. அதனால் வந்து குளத்தூர் வந்து விலைக்கு வாங்க வேண்டிய ஒரு நிலவரம். இது கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு. ஆக்சுவலாக இதை நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக க்ரூம் பண்ணி அதுக்கப்புறம் சேல் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். லிமிட்டெட் பீஸ் அளவுக்கு கொஞ்சம் கொடுப்போம், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து பீட்டா, ஃபுல் மூன் பீட்டா தான். ஃபுல் ரெட்டு, ஃபுல் ப்ளூவு, அப்புறம் மஸ்டர்ட் கேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் செலக்டிவாக தான் போட்டிருந்தோம். ஆனால் கம்மியான அளவு தான் ஸ்டாக் வந்திருக்கு. ஸ்டாக் இல்லை, நாளைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நம்ம வந்து சரி இருக்கிறது அனுப்புங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்மள்ட்ட எப்போவுமே இந்த ரேக் ஃபுல்லாகவே பீட்டாக இருக்கும். இப்போ நம்மள்டே கொஞ்சம் ஸ்டாக் ரொம்ப கம்மியாகிடுச்சு, அதனால தான் வந்து இருக்கிறது அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 15 to 20 பீஸ் தான் போட்டிருக்காங்க, நாளைக்கு ஃபுல்லாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா எல்லாத்தையும் இருக்கு டேங்கில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே கவரோடையே தொங்கிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆக்சுவலாக வந்து வாட்டர் கண்டிஷன் ஆகிறதுக்கும் ஃபிஷ் வந்து கண்டிஷன் ஆகிறது ப்ளஸ்ஸு குவாரண்டைனுக்காக தான் இந்த வேலை. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேங்கில் இருக்கிற அதே வாட்டரை எடுத்து ஒரு இப்போ இருக்கிற வாட்டர் லெவலோட கொஞ்சம் 50% ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஃபிஷ் மட்டும் தனியாக பிரித்து விட்ருவோம். ரெண்டு டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். யார் ஃபிஷ் வாங்கினாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். எதனால் அப்படின்னாக்கா, நீங்கள் ஷாப்பில் வாங்குற வாட்டர் கண்டிஷன் வேறு லெவலில் இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற வாட்டர் கண்டிஷன் வேறு லெவலில் இருக்கும். அதனால் எப்போவுமே உங்கள் தொட்டியில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் குவாரண்டைன் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பிரித்து விட்டீங்க அப்படின்னாக்கா பிரித்து விட்றதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. நான் இப்போ அதை பிரித்து விடும்போது உங்களுக்கு எப்படி என்னென்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ் எதுவுமே அடி வாங்காது, நல்லா கண்டிஷனாகிடும் ஈஸியாக. சார், ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம இதை மேக்ஸிமம் சொல்லிட்டு தான் இருப்பேன். அதாவது ஒரு வீடியோவில் சொல்லணும்னாலும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிடுவேன். இது ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபிஷ் வாங்கினாலும் சரி குவாரண்டைன் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை கண்டிஷன் பண்ணி ஏஜ் பண்ணி விடுறது தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாட்டர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் பழைய வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபிஷ்ஷை ஈஸியாக குவாரண்டைன் பண்ணிடலாம். அதனால் வந்து உங்களோட டெத் ரேஷியோ வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கண்டிஷன் பண்ணுறதுக்காக வாட்டர் டெம்பரேச்சர் ஈவன் ஆகிறதுக்காக கவரோடையே கொண்டு போய்ட்டு அப்படியே பேக்கெட்டில் இறக்கிருந்தோம் டேங்க்குள்ளே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு 4 வாட்டர் இருக்குன்னா நம்ம டேங்கில் இருக்கிற வாட்டரை எக்ஸ்ட்ரா வந்து இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறோம். நான் தொட்டிலேருந்து அப்படியே பிடிக்கிறேன்,
நீங்கள் ஜாக்கில் கூட மொண்டு ஊற்றிக்கலாம். இப்போ இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்கள் வாட்டரோட ஃபிஷ்ஷு வந்திருக்கிற வாட்டரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்டர் கண்டிஷனுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு அது ஈஸியாகிடும். ஏன்னா அதோட அது இருந்த நேச்சுரல் வாட்டரு ஏற்கனவே கவரில் இருக்குது, அதில் தான் நமக்கு வந்து பார்சலும் வந்திருக்கு. சேம் டைம் நம்ம வந்து இப்படி நம்ம வாட்டர் லைட்டாக 50% ஆட் பண்ணும்போது ஈஸியாக வந்து அது சர்வை பண்ண கற்றுக்கும் நம்ம வாட்டர் கண்டிஷனுக்கு. ஓகேங்களா? இது ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நீங்கள் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபிஷ் 90% எந்த ப்ராப்ளமும் ஆகாமல் கண்டிஷனாக ஆகிடும். அதுக்காக தான் இந்த வேலை பண்ணிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த வாட்டரோடைய அப்படியே விட்டுருணுமா அப்படின்னு கேட்டால் கூட கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு உங்கள் தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வடிகட்டிட்டு ஃபிஷ்ஷை மட்டும் கூட நீங்கள் டைரெக்டாக தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுற பட்சத்தில் கூட எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக தான் இந்த குவாரண்டைன் மெத்தடு. இதை வந்து யாரும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அடிக்கடி ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறோம். இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்போ எங்கே ஃபிஷ் வாங்கினாலும் இதுதான் அதுக்கான கான்செப்ட். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிஷன் ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி இல்லாமலும் விட்டுக்கலாம், தண்ணியோடையும் விட்டுக்கலாம். ஆனால் வாட்டர் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். இந்த வாட்டர் கண்டிஷன் பெருசாக ஒன்றும் மோசம் கிடையாது. அதனால் நான் வந்து அப்படியே விட்டுட்டு இருக்கிறேன். இதில் ஆக்சுவலாக போலார் அப்படியே இருக்குது இந்த தொட்டியில். அதை நான் இனிமேல் தான் பிரிக்கணும். இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பின்னாடி பிரச்சனை ஆகக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ரெட்டல் கேட்ஃபிஷ். ஆனால் ரெடல் கேட்ஃபிஷை எது கூட விட்றேன் அப்படின்னா கொஞ்சம் நம்மள்ட்ட இருக்கிற நார்மல் கோல்டோடு தான் விட்றேன். நீங்கள் நினைக்கலாம் ரெடல் கேட்ஃபிஷை போய் கோல்டோடு விட்றோம் போய் அப்படின்ட்டு. ஒரு 4 பீஸ் தான் இருக்குது, ஆனால் இது சைஸ் சின்னது. ரெடல் கேட்ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா அது வாய்க்கு அமரக்கூடிய ஃபிஷை தான் அது வந்து சாப்பிட்றோம். இப்போ வந்து இதுங்க எல்லாமே சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால கோல்டு முழுங்குற அளவுக்கு அவனுக்கு கிடையாது. இத்தனை தடவை வந்ததை விட இந்த அளவுக்கு கொஞ்சம் சைஸ் நல்லாவே குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரெட்டைல் கேட்ஃபிஷ்னு ஏற்கனவே தெரியாமல் சொல்லிடுறேன் டக்குன்னு ஒரு அவசரத்தில். இது வந்து ரெட்டைல் ஷார்க். பார்த்தீங்க அப்படின்னா பாடி வந்து உங்களுக்கு பிளாக் ஆகும், ஒரு மாதிரி லைட் பிளாக்காக வரும். அதுலேயே வந்து டார்க் பிளாக்ல நோஸில் ஒரு கோடு, டைல்ட ஒரு கோடு இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லா டைலுமே வந்து ரெட் கலரில் இருக்கும். செம இனிக்காக அழகாக பார்க்குறது சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ் தான் வந்து ரெட்டைல் ஷார்க். ஓகேங்களா? நல்லா வளரக்கூடியது. நீங்கள் காமனாக மேக்ஸிமம் எல்லா ஃபிஷ் கூடயும் போடலாம். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஆக்சுவலாக ரெட்டைல் கேட்ஃபிஷ்க்கு ரெட்டைல் ஷார்க்குக்கு இடையில் நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பாட்டட் கேட்ஃபிஷும் விட்டுருக்கேன், சவரான் இருக்குது, அதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்னேகலும் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே செப்பரேட் பண்ணிவிடுவேன். தண்ணி கொஞ்சம் ஷேடோ நல்லா கலங்களாக இருக்குது, அதனால தான் வந்து இதை வந்து தண்ணியை வடிக்கிறோம். இதுமாதிரி தான் நம்ம சொன்ன ஃபீடிங் மாதிரி தண்ணி கண்டிஷன் சரியில்லை, வரும்போதே கலங்கலாம் வந்துருக்கிறதுனால நம்ம வந்து ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி விட்டுக்கலாம். மாலிகூட கோல்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவோம், இதெல்லாமே விடுறதை நினச்சி நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நம்ம இதில் இருக்கிற கோல்டு எல்லாத்தையுமே இப்போ தூக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஸ்டாக் எல்லாத்தையுமே பிரித்து நம்ம டேங்கில் ஏற்றியாச்சு. ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ஸ்டாக் வந்துருந்துச்சு, ஆனால் இருந்தாலும் ஃபிஷ் எல்லாமே நல்லா கண்டிஷனு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அதை பற்றி இப்போ பேச போகிறோம். வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 பீஸ் மொத்தமாக ஓஹெச்எஸ் வந்திருக்கு. ஃபுல் ரெட்டு, ஒயிட்டு, மஸ்டர்ட் கேஸு, ப்ளூவு, இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு. நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வரதான் போகுது. இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாக் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்ததெல்லாம் பேரட் வந்திருக்கு. பேரட்டு ரெட் அண்ட் எல்லோ. ஓகேங்களா? ரெண்டுலேயுமே ரெண்டு ஜோடி தான் வாங்கினோம். அதில் ஒரு ஜோடி இப்போ சேல் ஆகிடுச்சு, இன்னொரு 2 ஜோடி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டல் கேட்ஃபிஷ் வந்திருக்கு. கௌரா பாருங்களேன், கௌரா வந்து உங்களை சொல்லணும்னு நினச்சிட்டேன். எல்லாமே வந்து டாப் குவாலிட்டி ப்ரீடிங் ஸ்டேஜ். ஓகேங்களா? சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அபவ் 4 இன்ச்சஸ் இருக்கும், 3 இன்ச்சஸ் மேலே தான் இருக்குது எல்லாமே. ரொம்ப சின்ன சைஸ் பார்க்குறது அது நம்ம பழைய ஸ்டாக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். கலரேஷன் எல்லாமே பேரண்ட் சைஸ் எக் லோடடாகவே இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ரீட் பண்ணலாம். அது ப்ரீடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சின்னதாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கிளிப்ஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் ஸ்டாக் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நல்ல கண்டிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஜிப்ரா ஃபீடிங் மாலி.
பிரிமலி ஏற்கனவே நம்ம கடையில் எப்போ ஸ்டாக் வந்துட்டு தான் இருக்குது. இது ஆக்சுவலாக வளர்க்குறதுக்கு சூட்டபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும், ஆனால் எந்த அளவுக்கு மொட்டாலிட்டி ஆகும் அப்படிங்கிறது நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. இந்த ஜெயின் ஒரு வெரைட்டி ஃபிஷஸ்க்கு, அதாவது இந்த மான்ஸ்டர் ஃபிஷஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான ஃபீடிங்காக இது கொண்டு வரோம். அரவணா, ஆஸ்கார், ரெட் டெவிலு, பிராணா, இந்த மாதிரியான ஃபிஷஸ்க்கான ஃபீடிங்காக அது வாங்கி வைப்போம். ரீட்டெயிலும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மாலி எப்பவும் போல தான், மாலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது எந்த அளவு அதிகமாக வந்திருக்காது, நமக்கு ஒயிட் தான் வந்திருக்கு. அடுத்து வந்து இதில் காட்டணும்னு நினச்சது பிஎல் ஸ்கேல், ஓகேங்களா. பிஎல் ஸ்கேல் சைஸ் பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி செம்ம ஷேப்பில் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நீங்கள் தாராளமாக தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி க்ரீன் டைகர் பார் பார்த்தீங்கன்னா எப்படி கலரேஷன் பாருங்கள், நார்மல் டைகர் பார்க்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு வித்தியாசம். என்ன அப்படின்னா கலர் மட்டும் தான் வித்தியாசம், மற்றபடி குவாலிட்டியோ கே என்ன சொல்கிறது தன்மையோ எதுவுமே மாறப்போறதில்லை, அதோடய குணாதிசயம் எல்லாமே சேம் தான், ஓகேங்களா. அதுக்கடுத்து இங்கே கீழே பார்க்குறது எல்லோ ஜீப்ரா, க்ரீன் ஜீப்ரா, லைனடு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா லைனடு நம்மள்ட்ட இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. அதில் லைனடு அப்படின்னாக்கா இப்போ அந்த உங்களுக்கு ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுது இல்லையா எல்லோ ஜீப்ரா, அது பார்த்தீங்கன்னா எந்த லைனும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற க்ரீனும் பாருங்கள், ப்ளஸ்ஸு ப்ளூவும் பாருங்கள், இதெல்லாமே வந்து பாடியில் வந்து லைனாக அப்படி லைன் லைனாக வந்திருக்கும். அது வந்து இப்போ ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்கு. அடுத்தது வந்து ரெட்டெயில் ஷார்க்கு, ரெட்டெயில் ஷார்க்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி நல்ல சைஸு எல்லாமே லோ ப்ரைஸ் தான் நல்லா வந்திருக்கு. இதுலேயே மிக்சடாக நம்ம போட்டிருக்கிறது வந்து கேட்ஃபிஷ்ஷு, ஆல்பினோ கேட்ஃபிஷ்ஷு ப்ளஸ் ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ்ஷு, இது ரெண்டுமே இதுலேயே அவைலபிளாக இருக்குது. அதுவும் நல்ல மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்குறதுல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னோம்னாக்கா, சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னாக்கா இந்த நம்ம இந்த அல்பினோ கேட்ஃபிஷ்ஷை சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும், நல்லா அக்ரெசிவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக கூட இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து அமைதியாக ஒரு மூலையில் படுத்து கொடுக்குற மாதிரி தெரியும், ஆனால் ஒன்று கூட உங்களால் கையில் எடுக்க முடியாது, செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து நார்மல் க்ளோவ் டெட்ரா, க்ளோவ் டெட்ரா அப்படின்னா கலர் விடோ டெட்ரா அப்படின்னு சில பேர் சொல்லிப்பாங்க, ரெண்டுமே இது தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒயிட் ஷார்க்கு, அதாவது நார்மல் டீ ஷார்க்லேயே வந்து இது வந்து ஒயிட் ஷார்க்கு, இது கொஞ்சம் டீ ஷார்க்கோட கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் வராது. இதுவுமே செம்ம கண்டிஷனில் இப்போ நம்மள்ட்ட அவைலபிளாக ஸ்டாக் இருக்குது. அதுக்கடுத்து வழக்கம் போல் ஆஸ்காரு, ஆஸ்காரு இதில் வந்து ரெட் டெவிலு, ஆஸ்காரு இந்த மாதிரி லிமிட்டட் ஸ்டாக் தான், ஏன்னா நமக்கு வந்து மூவிங் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால லிமிட்டடான ஸ்டாக் மட்டும்தான் நம்ம வச்சுக்க போகிறோம், அது நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளோரானு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹெட் பாப்பப் போடையே இருக்குது, இப்போ வந்ததுனால ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஹெட் கொஞ்சம் கம்மியாக தெரியுது, கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் இதோட க்ரோத்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹம்ப் ஃபுல்லாக மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறது மூன் டெயில் மாலி, மூன் டெயில் மாலியில் முக்கியமாக சொல்ல போகிறது வந்து இது வந்து எலஃபண்ட் ஏர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்சுவலாக டம்போ ஏர்னு சொல்லுவோம் இல்லையா பீட்டாவில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூன் டைல்லையுமே இது வந்து டம்போ ஏர், ஓகேங்களா. அதாவது காது ரொம்ப பெருசாக வந்திருக்கும், நல்ல கண்டிஷனாக இருக்கும், காது வந்து நல்லா பெருசாக வந்திருக்கும், செம்ம குவாலிட்டியாக இருக்குது அதுவும். ஆனால் சைஸ் சின்னது தான், சின்னதாக இருந்தாலுமே நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து நார்மல் ஃபீமேல் ஃபைட்ரு, இம்போர்ட் ஃபுல் மூன் ஃபீமேல் ஃபைட்டரும் வந்திருக்கு, அது வந்து பழைய ஸ்டாக் தான், இது வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்த ஸ்டாக்கு, இப்போ இது போக மிச்சம் இருக்கிறது தான் காட்டுறேன், நாளைக்கு வந்து புது ஸ்டாக்கும் வந்துடும். இதுதான் இப்போ வந்திருக்க ஸ்டாக்கு, தேவைப்படுறவங்க கடையை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம், பார்சல் வசதி உண்டு, தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து பார்சல் அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் வீடியோ, நன்றி, வணக்கம்.